தடுக்கிறதுங்கிறது சட்ட விரோதம். எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எதற்காக அதை பண்ணுறாங்கன்னா, உள்ளே யாருக்கும் இன்னும் குடிநீர் கொடுக்கலை, அவர்களுக்கு சாப்பாடு வழங்கலை. குடிநீர் வழங்குறதுங்கிற அடிப்படை உரிமை, குடிநீர் கொடுக்கணும், காற்று வசதி ஏற்படுத்தி தரணும். இத்தனை ஆயிரம் பேர் அங்கே அடைபட்டிருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஆட்டை அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், யாராவது மயக்கமானால் அவங்களை கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சட்ட விதி முறைகளின்படி இந்த அரசாங்கம் நடக்கலை. இது சட்டத்துக்கு விரோதமான செயல். எனவே அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதையும் நாங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வோம், நீதிமன்றத்துக்குலாம் நிவாரணம் தேடுவோம். ஏன்னா வழக்கறிஞரை அனுமதிக்க மறுக்கிறதுல என்ன ஈகோ இருக்குது உங்களுக்கு? ஏன் நீங்கள் ஏன் அதை அனுமதிக்க மறுக்கிறீங்க? வழக்கறிஞர் அவருடைய கிளைண்ட்டை பார்க்க போகிறத எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? எந்த யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், அவரை பார்க்க அனுமதிக்கிறதுங்கிறது சட்டத்தில் விதிகள் இருக்குது. ஒரு வழக்கறிஞரோட கடமை தன்னுடைய கிளைண்ட்டை போய் பார்த்து, உங்களை பத்திரமாக வச்சுருக்காங்களா, உங்களை தாக்குனாங்களா, உங்களை அடைச்சி வச்சுருக்காங்களா, உங்களுடைய சட்ட உரிமைகள் மீறப்பட்டிருக்கா, உங்களுக்கு தேவையான குடிநீர் வழங்கினார்களா, உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத தகவல் தெரிவித்தார்களா, அப்படின்லாம் கேட்குறது உரிமை உண்டு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய அவரை சந்திப்பதற்கே அவருடைய வழக்கறிஞருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுனா, எப்படிப்பட்ட எமர்ஜென்சியான ஒரு நிலைமை, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலைமை. நாளைக்கு இப்போ இந்த இதை டிவியை பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரும். அப்படிப்பட்ட வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுறோம். என்ன உரிமை? சட்டமன்றத்தில் ஒரு கட்சியுடைய தலை துணைத் தலைவராக இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அவன் அவரை அங்கீகரிங்கன்னு கேட்குறாங்க. அதை அங்கீகரிக்க மறுக்கிறாரு சபாநாயகர். சும்மா கேட்கல, அவங்க 62 பேர் 66 சட்டமன்ற உறுப்பினரில் 64 பேரை தவிர 62 பேர் 63 பேர் சேர்ந்து நாங்கள் எங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோன்னு. ஆக எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவரை துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உரிமை கூட சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடையாதா? அவரே நியமிச்சிருவாரா? ஓ பன்னீர்செல்வர்கள் ஏற்கனவே இருந்தார், அவர் நீக்கியாச்சு, கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவர் எந்த நீதிமன்றத்திலையும் அதற்கான தடையாணையை இதுவரை பெறலை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி துணைத் தலைவராக இருக்க முடியும்? எங்கள் கட்சியிலே இல்லாதவரை எப்படி கட்சியோட துணைத் தலைவர்னு ஏற்றுக்க முடியும்? அதுக்கு நீதிமன்றத்தில் தடையாணையும் பெறலை. அது வேற விஷயம். இன்னொரு விஷயம், சட்டமன்ற கட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கட்சியில் யார் எங்களுடைய தலைவர், யார் துணைத் தலைவர், யார் குரடா அப்படிங்கிறத சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுப்பதை சட்டமன்ற பேரவை விதிகள்னு ஒன்று இருக்குது. அந்த விதிகளில் பிரிவு 2 இருக்குது. பிரிவு 2 என்று ஒரு உட்பிரிவு இருக்குது. அந்த உட்பிரிவுப்படி அப்போதைக்கு அப்போது கட்சியில் நடைபெறுகிற நிகழ்வுகளை, சட்ட விதிமுறை மாறுதல்களை, புதிய நியமனங்களை நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு இருக்குது. அதன்படி 2 மாதங்களுக்கு முன்பு தெரிவித்து அவர் பண்ணலாம். சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறாராம், சட்டமன்றம் என்னுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டது, அங்கே நான் வச்சது தான் சட்டம்னு சொல்கிறாராம். நான் கேட்குறேன், அவர் என்ன அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறக்க சட்டமன்ற மைய மண்டபத்தில் ஊஞ்சல் கட்டி அவர் ஆட முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அதான் சட்டம், சட்டப்படி தான் அவர் பண்ண முடியும். அந்த சட்டத்தை அவர் மறுக்கும்போது, அந்த சட்டக்கடமையை அவர் செய்ய மறுக்கும்போது, உரிமைகளை அவருங்க சட்டமன்றத்தில் எழுப்புறாங்க. யார்? பொதுமக்களால் தேர்ந்தப்பட்ட, வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவர்கள் உரிமையே பாதிக்கப்படுகிற போது அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க? எனவே ஜனநாயக முறைப்படி போராட்டத்திற்கு அனுமதி கேட்டாங்க. போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துட்டு போண்டிதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கொடுக்கலை, இது உங்களுடைய பாசிச மனோபாவம். கொடுக்கல, அரைச்சி வச்சுருக்கீங்க. சரி, அவரை பார்க்க வந்தால் அவங்க வக்கீலுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. இதன் மூலமாக என்ன நினைக்கிறதுன்னா, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இதுவே ஒரு நல்ல உதாரணம். இதை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைப்போம், மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வோம். அது போலீஸ் மக்களுக்கு இல்லை, தண்ணி கொடுக்கல, ஆம்புலன்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? இல்லை. பத்திரிகையாளர் சந்திக்க மறுக்கிறதும் சட்ட விரோதம். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் கேட்டால் அவர் வந்து, நீங்கள் எப்படி பார்த்தீங்க இல்லையா, காவல்துறையினர் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா? ஆக நீங்கள் வந்து, இது வந்து ஒரு பாசிச மனோபாவத்தை காமிக்கிறது, இது கண்டனத்துக்குரியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.